உங்கள் பசுமையான நினைவுகளை சிறிய பொம்மைகளாக மாற்றி தருகிறோம். அன்பானவர்களுக்கு அழகான பரிசு. contact3dselfie.com. இருந்து என்ன ஆக போகிறது? செத்து தொலைக்கலாம். செத்து என்ன ஆக போகிறது? இருந்து தொலைக்கலாம் என்று கல்யாண்ஜியின் கவிதை உண்டு. இந்த கவிதையை படித்த பிறகு தற்கொலை செய்து கொள்ளும் முடிவில் இருந்த மூர்த்தி என்ற ஒருவர் அந்த எண்ணத்தை விட்டுவிட்டு தன் லட்சியத்தை நோக்கி நடை போட்டார். அவர் பின்னாளில் தமிழகத்தின் மிக முக்கியமான நடிகராக இயக்குநராக உருமாறினார். அவர் வேறு யாருமல்ல, நடிகரும் இயக்குநருமான திரு பார்த்திபன். இதே போல சிறு வயதில் தற்கொலை எண்ணம் தலை தூக்கிய போதும் தனக்கு பிடித்த விஷயத்தில் கவனத்தை செலுத்தி இன்று தமிழகத்தையே நெஞ்சம் நிமிர வைத்துள்ளார் ஒரு சிறுவன். என்ன செய்தான் அந்த சிறுவன்? சிறு வயதிலேயே தந்தையை பிரிந்தார் அந்த சிறுவன். ஒரு நாள் அவன் பள்ளிக்கு சென்று கொண்டிருந்த போது குடி போதையில் லாரி ஓட்டிய ஒரு ஓட்டுநரால் ஒரு காலையும் இழந்தான். உடன் பிறந்தவர்கள் நான்கு சகோதரன் ஒரு சகோதரி என ஆறு பேரையும் வளர்க்க வேண்டிய பொறுப்பு அந்த சிறுவனின் தாய்க்கு இருந்தது. படிப்பறிவு இல்லாத அந்த தாயால் கூலி வேலையை தவிர வேறு வேலை செய்ய முடியவில்லை. ஒரு நாளைக்கு 100 ரூபாய் வருமானம் கிடைத்தால் பெரிது என இருந்த அந்த குடும்பத்துக்கு அந்த சிறுவன் செய்த கைமாறு என்ன தெரியுமா? ஒலிம்பிக்கில் பதக்கம் வென்று கொடுத்தது. உடலில் ஒரு பாகத்தை இழந்த ஒருவனுக்கு அவன் வாழ்க்கையே மாறி போய்விடும். ஆனால் எதை இழந்தானோ அதை வைத்துக் கொண்டே தன் வாழ்க்கையை மீட்டெடுக்க முடியும் என நிரூபித்து காட்டினான் அந்த சிறுவன். யார் என்று தெரிந்திருக்கும்? இதோ தற்போது ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது கிடைத்துள்ளதே அந்த சிறுவன் மாரியப்பன் தங்கவேலுவை பற்றித்தான் பார்க்க போகிறோம். தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தின் ஓமலூர் அருகே உள்ள சிறிய கிராமமான பெரிய வடகம்பட்டியைச் சேர்ந்த தங்கவேலு சரோஜா தம்பதிக்கு மகனாக பிறந்தவர் மாரியப்பன். இளம் வயது முதலே கடுமையான வறுமையில் வளர்ந்த மாரியப்பன் விளையாட்டில் ஆர்வம் கொண்ட சிறுவனாக இருந்தார். ஒரு விபத்தில் காலை இழந்த பிறகு விளையாட முடியாமல் போனது. சாதாரணமாக ஒருவருக்கு ஏற்பட்ட விபத்து அவரது வாழ்க்கையையே பின்னுக்கு தள்ளிவிடும். எந்த வேலையையும் செய்ய முடியாமல் உறவினர்கள் மத்தியில் புறக்கணிக்கப்பட்டு இருண்ட வாழ்க்கைக்கு தள்ளப்பட்டு விடுவார்கள். ஆனால் உடல் குறையை மாரியப்பன் பொருட்படுத்தவே இல்லை. உடலில் ஏற்பட்ட குறை வாழ்க்கையில் தடையாக அமைந்துவிடக் கூடாது என்பதில் கவனமாக இருந்த மாரியப்பன் தான் நேசித்த விளையாட்டை மட்டும் எந்த தருணத்திலும் விடவே இல்லை. எப்போதும் சக நண்பர்களோடு விளையாடிக்கொண்டே இருப்பார். பள்ளியில் கூட சாதாரண மாணவர்களோடு சேர்ந்தே பயிற்சி எடுப்பார், விளையாடுவார். சில நேரங்களில் வெற்றி பெற முடியாது, சில நேரங்களில் வெற்றி பெற்று விடுவார். அந்த நேரத்தில் மாரியப்பனுக்கு இயல்பாகவே உயரம் தாண்டுதலில் திறமை இருந்ததை கண்டுபிடித்தார் மாரியப்பனின் உடற்பயிற்சி ஆசிரியர் ஒருவர். நீ இனி இந்த விளையாட்டில் மட்டும் கவனம் செலுத்து என்று ஆலோசனை சொல்லியிருக்கிறார். அதை கேட்டுக்கொண்ட மாரியப்பன், ஓட்டம் இல்லாவிட்டால் என்ன, உயரம் தாண்டுதலில் கவனம் செலுத்துவோம் என முடிவெடுத்து அதற்காக பயிற்சி எடுக்க துவங்கினார். அதற்கு பலனும் கிடைத்தது. இதற்கு முழு காரணம் அவரது பள்ளி உடற்பயிற்சி ஆசிரியர். உள்ளூர் போட்டிகள், பள்ளிகளுக்கு இடையிலான போட்டி மட்டுமின்றி மாநில அளவிலான போட்டியிலும் தேசிய அளவிலான போட்டியிலும் பங்கேற்க துவங்கினார். 14 வயதில் மாற்றுத்திறனாளியான இவர் பிற வீரர்களோடு கலந்து கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். அப்போது ஒரு போட்டியில் பங்கேற்ற மாரியப்பன் வெள்ளிப்பதக்கம் வென்றார். மாரியப்பனின் அசாத்திய திறமையை பார்த்த பிரபல பயிற்சியாளர் சத்யநாராயணா தனது பயிற்சி மையத்துக்குள் அவரை அழைத்துக் கொண்டார். 2015 முதல் பெங்களூருவில் உள்ள பயிற்சி மையத்தில் உயரம் தாண்டுதலுக்கான பயிற்சியில் ஈடுபட்டார் மாரியப்பன். சேலத்தில் ஒரு குக்கிராமத்தில் கரடுமுரடான பகுதிக்குள் ஓடிக்கொண்டிருந்த மாரியப்பனுக்கு சர்வதேச தரத்திலான மைதானத்தில் பயிற்சி பெறக்கூடிய வாய்ப்பு கிட்டியது. 1 ஆண்டு கடுமையான பயிற்சி, இரவு பகல் பாராமல், தூக்கம் பற்றி யோசிக்காமல் மைதானத்தில் தவம் கிடந்தார் மாரியப்பன். மாரியப்பனின் இந்த விடாத பயிற்சியின் பலனாக மாற்றுத்திறனாளிகளுக்காக நடத்தப்படக்கூடிய பாராலிம்பிக் போட்டியில் கலந்து கொள்ள நடத்தப்படும் தகுதி போட்டியில் பங்கு பெற்றார். துனிசியாவில் நடைபெற்ற இந்த போட்டியில் 1.78 மீட்டர் உயரத்தை தாண்டி தகுதி பெற்றார். அதைத் தொடர்ந்து 2016 ரியோ டி ஜெனீரோவில் நடைபெற்ற பாராலிம்பிக் போட்டியில் பங்கு பெற்று தங்கப்பதக்கத்தை வென்றார். 2016 தங்கப்பதக்கம் வென்ற மாரியப்பன் கடந்து வந்த பாதை அவ்வளவு எளிதானதல்ல. வீட்டில் வறுமையையும் உடல் முழுவதும் உள்ள வலியையும் பொறுத்து கொண்டு கடுமையான பயிற்சியில் ஈடுபட துவங்கினார். அதன் பலனைத்தான் அறுவடை செய்திருக்கிறார் மாரியப்பன். அதன் பிறகு கடந்த ஆண்டு நடைபெற்ற
மாற்றுத்திறனாளி ஆண்களுக்கான சர்வதேச தடகளப் போட்டியில் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றார். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற ஒரே தமிழர் என்ற சிறப்பிடத்தில் இருந்தார் செஸ் விளையாட்டு வீரர் விஸ்வநாதன் ஆனந்த். அந்த பட்டியலில் தற்போது மாரியப்பனும் இணைந்திருக்கிறார். ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற இரண்டாவது தமிழர் என்ற பெருமையை சேர்த்திருக்கிறார் மாரியப்பன். பதக்கம் என்ற மாரியப்பனுக்கு கொடுக்கப்பட்ட பத்மஸ்ரீ விருது, அர்ஜுனா விருது, அத்தோடு தமிழக அரசு கொடுத்த 2 கோடி உட்பட பிற பரிசு தொகைகள் என அவர் பெற்ற ஒவ்வொன்றும் அவரது வாழ்க்கையே மாற்றிவிட்டன. தினக்கூலியாக 100 ரூபாய் வருமானத்துக்கு உழைத்துக் கொண்டிருந்த தாய்க்கு வயல் வாங்கி கொடுத்து எஜமானியாக்கி அழகு பார்த்தார் மாரியப்பன். மேலும் தான் படித்த பள்ளிக்கு 30 லட்சம் ரூபாயை நன்கொடையாகவும் கொடுத்திருக்கிறார் மாரியப்பன். விருதுக்கு மேல் விருது கொடுக்கும் இந்திய அரசுக்கு கைமாறாக என்ன கொடுக்கப் போவதாக சொல்லியிருக்கிறார் தெரியுமா? மேலும் 2 தங்கப்பதக்கங்கள். 2020 மற்றும் 2024 ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் என்று அதை இந்தியாவுக்கு சமர்ப்பிப்பதுதான் மாரியப்பனின் லட்சியம். கடுமையான வறுமையின் பிடியில் தனது இளமை காலத்தை கழித்த மாரியப்பன் தன்னை போலவே உள்ள விளையாட்டு வீரர்களுக்கு உதவுவதற்கும் திட்டம் வைத்திருக்கிறார். சர்வதேச போட்டிகளில் இருந்து ஓய்வு பெற்ற பிறகு நலிவடைந்த தடகள வீரர்களுக்கு உதவும் வகையில் ஒரு அமைப்பை ஏற்படுத்தவும் அதன் மூலம் அவர்களுக்கு உதவவும் திட்டமிட்டு வருகிறார். ஒன்றை எப்போதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், எதுவும் காரண காரியமின்றி நடப்பதில்லை. ஒருவேளை உங்களுக்கு எதிரும் துயரங்கள் நடந்தால் அது இயற்கை உங்களுக்கு வைக்கும் பரீட்சை என்று எண்ணிக்கொள்ளுங்கள். இயற்கை ஒரு வாசல் மூடி மறுவாசல் திறக்கும், ஆனால் நாம் தட்டினால்தான் கதவுகள் திறக்கும். எதுவும் இங்கு நிலையில்லை, எந்த நேரமும் எதுவும் மாறலாம். எனவே துயரங்களை எண்ணி வருந்தாதீர்கள். சார்லி சாப்ளின் சொன்ன வாசகம்தான் நினைவுக்கு வருகிறது. இந்த வார்த்தைகளை உங்கள் அடி நெஞ்சில் எழுதிக் கொள்ளுங்கள். இந்த நிலை மாறிவிடும்,